எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி கேரட் சட்னி ரெசிபி பார்க்கணும் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பட்டை மிளகா ஒரு கேரட் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி ஒரு பெரிய சைஸ் தான் நம்ம போடுறது எதுக்குன்னா கொஞ்சம் புளிப்பு தன்மை கொடுக்கும் கேரட்டோட ஸ்வீட்னஸ்ஸை நமக்கு கம்மி பண்ணிடும் அதுக்காக இப்போ ஒரு எண்ணெய் சட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சுருக்க நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிறோம் ஒரு ரெண்டு பட்டை மிளகாவையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கிறோம் வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறேன் வெங்காயத்தோடய நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கப்பட்டு வந்துடும் அதனால தான் இப்போ கேரட் தக்காளி ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்க போகிறோம் அப்போ தான் கொஞ்சம் கேரட் சீக்கிரம் வேகும் அதனால தான் நம்ம வதக்கிக்கிறோம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கேரட் வெந்து வரட்டும் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் கொத்தமல்லி லாஸ்ட்டாக சேர்த்துக்க கொத்தமல்லி போட்டுட்டு ரொம்ப வதக்க வேண்டாம் ஒரு கிளறி கிளறி விட்டு நம்ம இறக்கிட்டு நம்ம ஆறுனதும் அரை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி சட்னியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு போட்டு தாளித்து இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் கண்டிப்பாக அந்த சட்னி எல்லாருக்கும் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான சட்னி நன்றி